இத்தனை நாள் வரைக்கும் எட்டி பார்க்காம இருந்தவங்க எலெக்ஷனுங்கிறப்ப புரோட்டா வீசுறால வந்துட்டாங்க. மாஸ்டர் அடுப்புல வந்து வேகிறாரு, அவருக்கு புரோட்டா போட்டு ஓட்டு சேகரிக்கிறாங்க. வேற இன்னொரு இதுல பஸ் ஸ்டாண்டு பக்கம் அதை துப்புரவு பண்ணி அறிவிங்க சொல்லி நிறைய கேட்டிருக்கோம். என்ன சொல்ல, ஆனால் கட்சிக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப அந்த பஸ் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா தலைவரே இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க, அதான் ஹைலைட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை தோணுது, நம்மளை என்ன மாதிரி ஏமாத்துறாங்க, நம்மளை ஏமாத்துற இல்லை தூக்கி விடுறதுக்கு உஷாராகிறாங்க, அதுக்குள்ள அவங்கள மழுப்பி மறுபடியும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுது. காசு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? அவனும் கேக்கலாம், கை நீடி காசு வாங்கினேல அப்புறம் ஓட்ட போட வேண்டியதுனால அவனும் கேக்கலாம். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட் பண்றாங்களே தவிர, மத்தபடி என்ன சொல்ல, நம்ம ஓட்ட விக்கிறமேங்கிற மனப்பான்மை யாருக்குமே வரல. கண்டிப்பாக யாரும் இன்னொருத்தங்கன்னா இஷ்டம் போல் வாங்கிக்கங்க, வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்கு போட்டுருங்க, அவ்வளோதான், அவங்க இஷ்டம் போல் போட்டுங்க அப்படின்னு. அதனால் கை நீட்டி வாங்கியாச்சுல, அது தப்பு தான், கண்டிப்பாக தப்பு தான், கண்டிப்பாக தப்பு தான். இப்போ வந்து குறிப்பாக வந்து சில கட்சிகள்லாம் வந்து இலவசம் கொடுக்க மாட்டோம், அதாவது குறிப்பாக நாம் நாம் தமிழ் கட்சி இந்த சீமான் மாதிரி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலவசம் கொடுக்க மாட்டோம், மருத்துவம் கல்வி தண்ணீர் இதை தவிர இலவசம் இல்லைங்கிறாங்க. இல்லைங்க, இப்போ இலவசம் எதுக்கு எங்களுக்கு முதல்ல வேணும், எல்லா வளமும் இருக்குது, தேவையானது இலவசம் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொடுத்தா பரவாயில்ல. இப்போ என்ன சொல்ல, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, இப்போ நீங்களுமே வாங்கியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக. எத்தனை பேத்துக்கு அதை சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டினீங்க? ஆ இல்லை, பக்கத்து கடையில் நான் சர்வீஸ் கொடுக்காமல் அதை அப்படியே ஓட்டிட்டாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ என்ன சொல்ல, மலிவான பொருளில் குறைவான விலையில் என்ன சொல்ல மொத்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிறாங்க. சரியா, ஸோ இனிமேல் இவ்வளோ காசு ஆட்டையை போடுவாங்கன்னு யாருக்கு தெரியும், இவ்வளோ கொடுக்குறோன்னு கணக்கு காட்டிட்டு. இல்லை உண்மைதான், உண்மைதான். இப்போ வந்து இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தேர்தல் நிற்கிறாங்க, அந்த மாதிரி கட்சியும் சீமானோட பேச்செல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அது நல்லா தான் இருக்குது, பேச்சு வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கலாம். மூணாவது பெரிய கட்சி ஆகிட்டாங்க, அதாவது முந்தி வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒன்று தெரியாமையே இருந்துச்சு, இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அடுத்த மூணாவது கட்சியாக வந்துட்டாங்க, வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. வளர்ச்சி தான் அவங்களோட, இல்லை ஒரு ஒரு ரூபா கூட கொடுக்காம அதுதான் நூற்றுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து போட்டி போட்டு ஒரு கொலுசு புடவை டீ குக்கரு. இதில் என்ன ஹைலைட்னா இத்தனை நாள் வரைக்கும் எட்டி பார்க்காம இருந்தவங்க எலெக்ஷனுங்கிறப்ப புரோட்டா வீசுறால வந்துட்டாங்க. மாஸ்டர் அடுப்பில் வந்து வேகிறாரு, அவருக்கு புரோட்டா போட்டு ஓட்டு சேகரிக்கிறாங்க. வேற இன்னொரு இதில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் அதை துப்புரவு பண்ணி அறிவிங்க சொல்லி நிறைய கேட்டிருக்கோம். என்ன சொல்ல, ஆனால் கட்சிக்கு ஓட்டு கேட்க வர்றப்ப அந்த பஸ் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா தலைவரே இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க, அதான் ஹைலைட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பிரச்சனை தோணுது, நம்மளை என்ன மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு. நம்மளை ஏமாத்துற இல்லை தூக்கி விடுறதுக்கு உஷாராகிறாங்க, அதுக்குள்ள அவங்கள மழுப்பி மறுபடியும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுது. ஒரு ஓட்டுக்கு 25,000 நான் ஈரோட்ல இருந்துருக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, இப்ப என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலியில 5 ஓட்டு, ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு 10 ஓட்டுனா எவ்வளவு ஆச்சு? 2.5 லட்சம். ஒரு 1 BHK சின்னதா கட்டிடலாம். இப்போ நீங்கள் வந்து சீமான் வந்து 8,000 ரூபா கிட்டத்தட்ட வாக்குகள் வாங்கிருக்காங்க, 1 ரூபா கூட கொடுக்காம, அதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட வளர்ச்சி இருக்குமா யங்ஸ்டர் மத்தியில் வந்து? ஆமாம், யங்ஸ்டர் இல்லை யங்ஸ்டர் மத்தியில் நீங்கள் இப்போ யாரை கேட்டாலுமே சீமான் தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். அவரோட பேச்சு திறமையாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் வச்சு இது பண்ணாலும் சரி, ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் கருத்தாக கரெக்டாக இருக்குது, அதுக்கு பதில் எங்கிட்டிருந்தும் வரமாட்டேங்குது. அவர் சொல்கிற தப்பு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு யாருமே கருத்து முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. இவரும் கேள்வி மேலே கேள்வியாக தான் அடிக்கிட்டு போகிறாங்களே தவிர அடுக்கிற கேள்விகளுக்கு பதில் அவ்வளோவா வரமாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப உள்ளக்க குற்றங்கள் இல்லாமையா வெளியில் பதில் வராமல் இருக்க போகுது. என்ன கேட்குறேன்னா, கடைசி நேரத்தில் வந்து காசை கொடுத்து மக்களை மாற்றிடுறாங்க, இது எப்போ மாறும், சீமான் எப்போ வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன சொல்ல, அப்படி 8,000 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஓவராலாக என்ன சொல்ல, இப்போ எங்களையுமே ஒரு 10 பேர்த்தில் கேட்டால் அதில் கண்டிப்பாக பாதி பேத்துக்கு மேலே சீமான் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக.
அதுல எதுமே குடுக்குறதும் கிடையாது. ஆமா ஸ்மார்ட் வாட்ச் குடுத்துறாங்க யங்ஸ்டர் இல்ல எதுக்குங்க குடுக்கணும் முதல்ல இல்ல இல்ல திமுக அதுல வெளிய ஸ்டாலின் வந்திருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியல அது அவங்க இருக்குமே ஏறதுதான் அது பொறுமை இல்ல இப்ப ஓட்டுக்கு அமௌண்ட் வாங்குறதுனா இப்ப எங்க நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் 2017-20 காலேஜ் பண்ணேன் அந்த டைமிங்கில் எங்கள் காலேஜஸில் இல்லாட்டியும் ஒரு சில காலேஜஸில் டிஃபன் பாக்ஸில் 1000 ரூபீஸ் வச்சு இந்த கேன்டீன் டயத்தில் புது டிஃபன் பாக்ஸாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நிறைய பேர் ஒரு சில பேர் வாங்கிட்டு போனாலும் மொத்த காலேஜுமே அதை அப்போஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதை நியூஸ்லேயே வந்துச்சு எங்களோட ஓட்டை விற்கிறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லி சீமான் பக்கம் போகுதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க ஈரோட்டில் புரியல ஈரோட்டில் அது வாங்கிட்டு ஓட்டு அவங்க போடுறது தானே போட்டுக்கிட்டோம் 2026 சீமானோட வளர்ச்சி எப்படி இருக்கும் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும் ஏன் ரெண்டாவது கட்சியாக கூட வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது கட்சியும் முதல் கட்சியாக கூட வரலாம் அதாவது என்ன சொல்ல மக்கள் கையில் தான் இப்போ இந்த ரெண்டு கட்சியும் ஆளுங்கட்சியுமே என்ன சொல்ல ஒவ்வொருத்தரோட டிமாடிஃபைஸை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர குறை குற்றங்கள் என்ன சொல்ல இப்போ நீங்கள் சென்னையில் பார்க்குற எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒரு சாதாரண வில்லேஜ் ஏரியாவில் பார்க்க முடியுது அவங்களால சென்னையோ கோயம்புத்தூரோ திருப்பூரோ வெல் டெவலப்டு சிட்டி வெல் டெவலப்டு சிட்டிங்கிறாங்க இப்போ நீங்கள் திருப்பூர்லாம் வளர்ச்சி ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது எல்லா இடத்துக்கும் சமமாக இருக்கும் கை மட்டும் வீங்கினா நல்லாவா இருக்கும் உடம்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ சென்னைனா சென்னையை பார்க்குறீங்க நானே பார்க்குறேன் என்னடா இவ்வளோ பெருசாக எங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா என்ன ரோடு கூட போட மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிற பிளைன் ரோடு அண்ட் ரோட் ஃபெசிலிட்டி எல்லா என்ன சொல்ல பொது என்ன சொல்ல அதான் எல்லா காமன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சரியாக இருக்க எல்லா இடத்துலையும் எல்லா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்ல மட்டும் செஞ்சால் பார்த்துமா இப்போ இங்கே எல்லாம் ஏறுது சென்னையில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கு எல்லாம் இங்கே இருக்கிறன்றனால வராங்க அதை அங்கங்கே பிரித்து வச்சா சமமாக இருக்கும் அஞ்சு தலைநகரம் நல்லதா தான் இருக்கு நன்றி பிரதர் தேங்க்யூ